ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களான குலாம் நபி ஆசாத், நசீர் அகமது லாவே, முகமது ஃபயாஸ், ஷமீர் சிங் ஆகியோரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதையடுத்து மாநிலங்களவையில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்து பாராட்டி பேசினார். நாடு வளர்ச்சியில் தழைத்தோங்க காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான குலாம் நபி ஆசாத் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என பிரதமர் நரேந்திர மோடி உணர்ச்சி பொங்க பாராட்டினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் குலாம் நபி ஆசாத், நசீர் அகமது லாவே ஆகியோரின் பதவிக்காலம் இம்மாதம் 15ஆம் தேதியும், முகமது ஃபயாஸ், ஷமீர் சிங் ஆகியோரின் பதவிக்காலம் நாளையுடனும் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் இந்த நான்கு உறுப்பினர்களும் ஆற்றிய பணிகள் குறித்து பாராட்டி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளிலும் அரசியல் பணிகளிலும் குலாம் நபி ஆசாத் ஜனநாயக மாண்பை முதன்மையாக கொண்டு செயல்பட்டவர் என்று தெரிவித்தார். அவரது தீரம்மிக்க பணிகளுக்கு இணையான மற்றொரு தலைவரை அடையாளம் காட்ட முடியாது என்று குறிப்பிட்ட பிரதமர், குலாம் நபி ஆசாத் தன் கட்சி நலனுக்காக மட்டும் செயல்பட்டவர் அல்ல, ஒட்டுமொத்த தேச நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயலாற்றியவர் என்று கண்ணீர் மல்க கூறினார். Sorry. उसे कैसे पचाना, ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலின்போது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பத்திரமாக மாநிலம் திரும்ப அவர் எடுத்த முயற்சிகளை இன்றளவும் தாம் நினைவில் வைத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அதிகாரத்தில் உள்ளவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு குலாம் நபி ஆசாத் முன் உதாரணமாக திகழ்வதாக பிரதமர் கூறினார். தமது அரசியல் வாழ்க்கை பயணத்தில் குலாம் நபி ஆசாத் மிகச்சிறந்த நண்பர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். जब आप मुख्यमंत्री थे, मैं भी एक राज्य का मुख्यमंत्री के नाते काम करता था, हमारी बहुत गहरी निकटता रही उस कार्यक्रम में। शायद ही कोई ऐसी घटना नहीं मिल सकती है कि जबकि हम दोनों के बीच में कोई संपर्क सेतु ना रहा। एक बार गुजरात के यात्री, क्योंकि जम्मू कश्मीर में जाने वाले टूरिस्ट में गुजरात बहुत बड़ा नंबर रहता है, और टेररिस्टों ने पर हमला कर दिया, करीब 8 लोग शायद मारे गए। सबसे पहले गुलाम नबी जी का मुझे फोन आया, और वो फोन सिर्फ सूचना देने का नहीं था, उनके आंसू रुक नहीं रहे थे। फोन पे उस समय प्रणब मुखर्जी साहब डिफेंस मिनिस्टर थे, मैंने उनको फोन किया। मैंने कहा साहब, अगर फोर्स का हवाई जहाज मिल जाए डेड बॉडी को लाने के लिए, रात देर हो गई थी। प्रणब मुखर्जी साहब ने कहा आप चिंता मत कीजिए, मैं करता हूं व्यवस्था। लेकिन रात में फिर गुलाम नबी जी का फोन आया, वे एयरपोर्ट थे,
गई। उस रात को एयरपोर्ट से उन्होंने मुझे फोन किया और जैसे अपने परिवार के सदस्य की चिंता करें, वैसी चिंता பெருந்தொற்றை ஒன்று சேர்ந்து எதிர்கொள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், காங்கிரஸ் கட்சியின் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் நாடு சவாலான விஷயங்களை எதிர்கொண்ட போது துரிதமாக பணியாற்றி உறுதுணையாக விளங்கியவர்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். मैं एक फ्लोर लीडर्स की मीटिंग कर रहा था तो उसी दिन गुलाम नबी जी का फोन आया। मोदी जी, ये तो ठीक है आप करते हैं, लेकिन आप एक काम कीजिए, सभी पार्टी लीडर्स की मीटिंग जरूर बुलाइए। मुझे अच्छा लगा कि उन्होंने पार्टी लीडर्स के साथ, सभी पार्टी अध्यक्षों के साथ बैठने का मुझे सुझाव दिया और मैंने उस मीटिंग को किया भी, वो गुलाम नबी जी के सुझाव पर किया था। और मुझे कहने में, यानी इस प्रकार का संपर्क और उसका मूल कारण है कि उनको दोनों तरफ का अनुभव रहा है। பதவிக்கால முடிவடையும் நான்கு உறுப்பினர்களுக்கு மற்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதன் பின்னர் பேசிய குலாம் நபி ஆசாத் நாட்டில் பயங்கரவாதத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என தெரிவித்தார். இந்திய இஸ்லாமியர் என்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் வசிக்காத இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமியர்கள் தமக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்வதாக கூறிய அவர், இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அத்தகைய நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஒருபோதும் இல்லை என்று தெரிவித்தார். हजारों हमारे सिक्योरिटी फोर्सेस के, आर्मी के, पैरामिलिट्री फोर्सेस के, पुलिस के जवान मारे गए, सिविलियन कई क्रॉस फायरिंग में मारे गए, हजारों हमारी बेटियां और माएं आज बेवा, शायद उनका पति किसी का मिलिटेंट भी, कहीं के मिलिटेंट होंगे, कई क्रॉस फायरिंग में मारे गए, लेकिन उसमें उनके बच्चों का क्या कसूर, उसके उनकी बेवाओं का क्या कसूर, वो भी हजारों की तादाद में। ये मिलिटेंसी जब खत्म हो जाएगी तो उनके बच्चे, उन बेवाओं, उनको भी रोजगार मिलेगा, वो भी इंसानों की जिंदगी बसर करेंगे। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.